மேடையில் ஆன்றோர்கள் பெருமக்களின் அழகான வரிசை. இந்த அரங்கம் மீண்டும் அடிக்கட்டும் கரவொலிகள் என்ற பரிசை. பலமாக கரவொலிகள் எழுப்ப வேண்டும் என்று கேட்டேன். எந்த கலைஞனுக்குமே கரன்சி நோட்டுகளை விட உங்கள் கரவொலிகள் தான் முக்கியம். பலத்த கரவொலிகளோடு இந்த நூல் வெளியிடப்படுகிறது. எல்லோருக்கும் நமஸ்காரம். விழா நாயகர் யோகா அவர்களே, இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர்களான மூத்த எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்களே, கவிஞர் வைரமுத்து அவர்களே, பிரபல நடிகர் நாசர் அவர்களே, புகைப்பட கலைஞர் பழனிக்குமார் அவர்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவரோடும் இந்த விழாவில் கலந்து கொள்ள மிகவும் சந்தோஷப்படுகிறேன். விழாவே நடக்காதுனால் ஃப்ரெண்ட்ஸே பார்க்க முடியல. ரொம்ப பேரை இந்த விழா தான் சேர்த்து வச்சதுன்னு சொல்லணும். உங்களுக்கே தெரியும், ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாக இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி யோகாவுக்கு அந்த விதத்தில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். திரு யோகாவின் 75வது பிறந்தநாள் என்றால் கலை ஊடகத்துறை நண்பர்கள் தங்கள் விழாவை நினைத்து கொண்டு வருகிறார்கள் என்பது இந்த அரங்கை பார்த்ததும் தெரிகிறது. திருமதி சிவசங்கரி அவர்கள் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். நிட் இந்தியா என்ற தலைப்பில் இவர் இந்தியாவில் உள்ள பல மொழி எழுத்தாளர்களை பேட்டி கண்டு புத்தகம் எழுதியிருக்கின்றார். கதைகள், கட்டுரைகள் தவிர சுய முன்னேற்ற வகை புத்தகங்களையும் எழுதியிருக்கின்றார். தமிழ்நாட்டின் பெண் எழுத்தாளர்கள் முதலிடம் வகிப்பவர் இவர் என்று சொன்னால் அது மிகையல்ல. கவிஞர் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் மட்டுமல்ல, நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளரும் கூட. இவரது சிறுகதை தொகுப்பும் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலும் வாசகர்களுக்கிடையே பெரிய அளவு வரவேற்பை பெற்றுள்ளன. திரை இசை பாடல்களுக்காக தேசிய விருதினை பெற்றிருக்கின்றார். சாகித்ய அகாடமி உட்பட பல இலக்கிய அமைப்புகளின் விருதுகளை பெற்றிருக்கின்றார். இவர் மேடையில் பேசினார் என்றால் அரங்கில் உள்ள எல்லோரும் உற்சாகம் பெறுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த பேச்சாளர். நடிகர் நாசர் அவர்களுக்கு இங்கே அறிமுகம் தேவையில்லை. இன்றைக்கு சொல்லணும் இந்த விஷயம், அவருக்கு வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. பிரேக் பண்ணி யோகா நிகழ்ச்சிக்காக நான் வந்துட்டு பண்ணி நாளைக்கு வந்து கலந்துக்கிறேன்னு இன்றைக்கி வந்திருக்கார். அவர் நட்பை பாராட்டணும். இலக்கிய ஈடுபாடு கொண்டுள்ள தமிழ்நாட்டு நடிகர்களில் இவரும் ஒருவர். இவர் ஏற்ற கதாபாத்திரங்களை இன்றும் மீண்டும் ரசித்து பார்க்கலாம். குறிப்பாக நாயகன் படத்தில் வரும் போலீஸ் அதிகாரி, இது உதாரணத்துக்கு, எல்லாமே அவர் முதலி பயிச்ச படங்கள் தான். மற்றும் எத்தனையோ படங்களில் இவர் ஏற்றிருந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள். பொது வாழ்வில் ஈடுபாடு கொண்டுள்ள நடிகர்களில் ஒருவர் என்ற முறையில் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்றார். இவரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புகைப்பட துறைக்கென்று பெஸ்ட் போட்டோகிராபி டுடே என்ற சிறந்த தொழில்முறை பத்திரிகை நடத்தி வரும் உயர்தரு என்ஆர் பழனிக்குமார் அவர்கள் பத்திரிகை உலகிலும் பொதுமக்களிடையேயும் நல்ல மதிப்பை பெற்று வருகிறார். இவர் திரு யோகாவை தொழில் முறையிலும் பாராட்டும் பகுதி பெற்றவர். கடந்த 50 வருடங்களாக புகைப்பட கலைஞராக இருந்து புகழ்பெற்றுள்ள உயிர்த்தர் யோகா அவர்கள் என் நண்பர்களில் ஒருவர். நாங்கள் அடிக்கடி சந்திப்பது வழக்கம். பல சமயங்களில் உள்நாட்டு வெளிநாட்டு பயணங்களில் அவர் எனக்கு துணையாக வருவதுண்டு. அதனால் அவரை பற்றி அறிந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. இவரை பார்ப்பதற்கு முன்பே புகைப்படங்கள் யோகா என்ற குறிப்பை குமுதத்திலையும் கல்கிலையும் பார்த்திருக்கிறேன். பின்னர் இவருடன் நெருங்கி பழக வாய்ப்பு கிடைத்தது. பொதுவாக கோபப்படாதவர், நிதானம் இழக்காதவர், எதையும் சிரித்த முகத்துடன் சொல்பவர், மனதில் பட்டதை நண்பர்களிடம் அப்படியே சொல்லிவிடுவார். பயணம் செய்யும்போது உடன் வருபவர்களுக்கு எல்லா உதவிகளையும் கேட்காமலேயே செய்து கொடுப்பவர். சில பயணங்கள் முடிந்த பிறகு இவரது கட்டுரைகள் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றன. நான் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறேன். நம்முடன் தானே வந்தார், இவர் எப்படி இவ்வளவு தகவல்கள் திரட்டினார் என்று வியந்து போயிருக்கிறேன். ஒரு விஷயம் நான் படிக்கும்போது நடந்து சொல்லணும்.
எஸ்எல்சி படிக்கும்போது உல்லாச பயணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு படிக்கும்போது அந்த இடத்துல எஸ்கர்ஷன் ஆயிடுச்சும் போவாங்க. எஸ்கர்ஷன் தான் அந்த பேர். அதில் ஒரு பையன் சடகோபன் மட்டும் நான் வரல சார்ன்டுவான். அப்புறம் முடிஞ்சு வாத்தியார் கேட்டார், ஓவி கோபால்னு எங்கள் டீச்சரு என்னோட படித்தவர் இருக்கார், அவருக்கு தெரியும். அப்போது ஏன்டா நீ மட்டும் வரமாட்டேன்டா? இல்லை சார், நீங்கள் இப்படிலாம் போயிட்டு வந்த உடனே ரெண்டு பக்கத்துக்கு குறையாமல் ஒரு கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லுவீங்க, அதுக்காக தான் சார் நான் வரமாட்டேன்றேன். ஏன்னா இப்போ எழுதும்போது என்ன இருந்ததுன்னா அதனுடைய விஷயம் வந்து அதாவது அப்படியே மேம்போக்காக பார்க்குறது வேறு மாதிரி. எழுதும்போது இது முக்கியம் வந்து விட்டுறக்கூடாது, அது முக்கியம் வந்து விட்டுறக்கூடாது, இப்படி போய்டும் கவனம். இவர் எப்போ பார்த்தாரு, இப்போ நாங்களும் எல்லாம் ஒரே மாதிரி தான் சுற்றினு வரோம். உட்காந்து அப்புறம் பார்த்து இவர் எழுதுனப்போ இவ்வளோ விஷயமா நம்ம பார்த்தோன்னு நினைப்பேன். அது ரொம்ப பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம். பல விஷயங்கள், அதாவது ஒரு தாய்லாண்டு ஒரு தினம் போயிருந்தோம். அப்போ போயிருந்தபோது சம்பந்தமாக ஏதாவது புத்தகம் வந்து எனக்கு கொடுங்கன்னார். இவர் கேட்கறதுக்கு முன்ன எங்கிட்ட இருந்து லைப்ரரியில் எடுத்து வச்சுருந்தேன், உங்களுக்கு உபயோகமாகும், நான் எங்கே படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக இப்போ இந்த இது புக்கில் வருதுன்னு எனக்கு தாய்லாண்டு வருது இல்லை, அது அதை வந்து பாராட்டினேன். அந்த கண்ணும் எங்களோட படம் எடுத்துகிட்டு எப்படி இதெல்லாம் இன்னொரு பண்ணால் ஆச்சரியமாக இருக்கும். அது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். இன்னும் பல புத்தகங்கள் நீங்கள் நடத்தணும், உங்களுடைய 100வது வயசுக்கு நாங்கள் எல்லோரும் வரோம் உங்களை வாழ்த்துறதுக்கு. நம்மளும் தானே வந்தார், இவர் எப்படி இவ்வளவு தகவல்களை திரட்டினாண்டு வந்து போயிருக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் அவர் சம்பந்தப்பட்டவரிடம் துடி துடி கேள்விகள் கேட்பார். அந்த ஸ்தலங்களை பற்றிய புஸ்தகங்கள் இருந்தால் வாங்கி வைத்துக் கொள்வார். நீண்ட பயணம் என்றால் ஒவ்வொரு நாளும் தான் பெற்ற அனுபவங்களை இரவில் தன் அறைக்கு வந்து குறிப்புகள் எடுத்து வைத்துக் கொள்வார் என்று அவருடன் வழக்கமாக தங்கியிருந்த என் நண்பர் என்றும் சொல்லியிருக்கிறார். தொடக்கத்தில் புகைப்பட கலைஞராக அறிமுகமாகி பிறகு ஃபோட்டோ ஜேர்னலிசம் என்று உயர்ந்திருக்கின்றார். குமுதம் பத்திரிகைக்கு சுமார் 2000 மேற்பட்ட அட்டைப்படங்களை எடுத்து கொடுத்திருக்கின்றார். கல்கி பத்திரிகைக்காகவும் பிற பத்திரிகைகளின் தீபாவளி மலர்களுக்காகவும் இவர் வெளியூர் பயணங்கள் சென்று புகைப்படங்கள் எடுப்பதோடு தகவல்களும் சேகரித்து அனுப்பவும் இவரை ஒரு எழுத்தாளர் ஆக்கியிருக்கிறது. இந்த புகைப்படம் இவர் ஆர்டிகல் வந்து சுப்பிரபாலன் இல்லை பெரும் வந்திருக்காரு, சுப்பிரபாலன் ஆர்டிகல், இவர் வந்து ஃபோட்டோ, அந்த மாதிரி. அந்த வகையில் இன்று வெளியிடப்படும் புத்தகங்கள் தான் கெய்ரோ முதல் ஏத்தன்ஸ் வரை, கஜுரகோ முதல் காஞ்சிபுரம் வரை. ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும்போது நான் சொல்லிடுறேன், கலைஞருக்கு வந்து அபிஷியல் ஃபோட்டோகிராஃபர் வந்து இவர் தான். ஒரு தரம் அவர் மலேசியா, நான் போனது தான் மிஸ்டேக் அந்த சரிபடுத்துங்க, பழைய விஷயம், மலேசியா போகிறார். போகும்போது அன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு அவர்கிட்ட காமிச்சு நின்னாரா போகிறேன், இங்கே யோகா பேரை காணுன்னு கேட்டிருக்கார். அப்புறம் அவங்களுக்கு முயற்சிருக்காங்க சொல்லிட்டு அப்புறம் ஏற்பாடு பண்ணுங்கிட்ட ஒரே நாளில் ஏற்பாடு பண்ணி அது கலைஞர் ஆஃபீஸ்லேருந்து அப்புறம் அதுக்கு விசா இதெல்லாம் வாங்கி மறுநாள் அப்புறம் இல்லை ஒரு நாள் கழிச்சு போனீங்க. அவரோட தான் சாட்டர்டே எனக்காக கான்சுலேட் தொடர்ந்து ஒரே ஒருத்தருக்கு விசா கொடுத்தாங்க. அந்த அது அரசனுடைய செல்வாக்கு இருந்ததுன்னா அதில் அப்படி யோகா எல்லாரும் வந்திருந்து கூட யோகா இல்லாமல் அந்த பயணம் நிறைவேறாதுன்னு இவர் இருந்தால் தான் போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அது நிறைய சொல்லணும். நான் இவங்க பழகினதெல்லாம் என் கண்ணால் பார்த்துருக்கேன், தாயன் பெண்ணுக்கு வந்திருக்கா, விஜயா தாயன் பெண்ணுக்கு, அவங்களாம் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் அவர் படங்கள் பார்க்குறது எங்கேயா பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஃபோட்டோ கூட இவர் எடுத்த ஃபோட்டோ தான். அதே மாதிரி மூப்பனா இருக்குது, அவருடைய ஃபோட்டோ இருக்கு பாருங்கள், இன்றைக்கி இந்த மூப்பனா மேம்பாலத்தில் பார்ப்பீங்க. அந்த அஃபிஷியலாக அவர் யூஸ் பண்ணுற ஃபோட்டோலாம் இவர் எடுத்த ஃபோட்டோ தான். நிறைய பேர், அதாவது நான் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு ஞாபகம் உள்ள சொன்னேன், அந்த மாதிரி பாரதி ராஜா வெளியூருக்கு ஒரு தடவை அமெரிக்கா போகிறார், ஒரே நாள் இருந்துட்டு ஏதோ பால் பாண்டியன் கல்யாணத்துக்கு யோகா நீ அஞ்சு நாள் அப்புறம் இவருக்கு சொன்னார், இவ்வளோ சீக்கிரம் போய் இவ்வளோ சீக்கிரம் வரீங்களே அப்படின்னு. நீ வாயா, நீ இல்லாமல் எனக்கு சரியாக இருக்காதுன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு நிறைய உதாரணம் சொல்லலாம். இந்த யோகா கூட வந்தாகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலைஞர் அவருக்கு இவர் பேர் அவ்வளோ பிரியம் வச்சுருந்தார். நீங்கள் எப்போவது கலைஞர் வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் அடிக்கடி போவீங்க, அந்த ஹாலில் பாருங்கள், அத்தனை படம் யோகா யோகா யோகான்னு போட்டு வச்சுருக்கோம். அது ரொம்ப அவருக்கு வந்து இவர் பேர் உயிரே வச்சுருந்தார் கலைஞர். நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அவருடைய 77வது வயசும்போது ஒரு புஸ்தகம் போட்டார், கலைஞர் எழுத்து, நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். இவர் அந்த புஸ்தகம் அது ரொம்ப அற்புதமான புஸ்தகம். ரொம்ப கலைஞர் வந்து இவர் ஃபோட்டோ கொடுக்கும்போது நான் பக்கத்தில் நிற்பேன், இல்லை என் ஃபோட்டோ பார்த்தா எனக்கு வயசு கம்மியாக இருக்காம இருக்கு, நீ எடுத்த ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். அது ஒரு ஒன்று இவர் யாரும் ஃபோட்டோ எடுக்கும்போது இப்படி இல்லைங்க அப்படின் இல்லைங்க ஸ்மைல் ப்ளீஸ் இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார். நம்ம யதார்த்தமாக இருக்கும்போது எடுப்போம், அது அவ்வளோ அழகாக அமைஞ்சு போகும். பல சந்தர்ப்பங்கள் நான் நீங்கள் எப்போ வந்து ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவன் ஸ்டிஃப் ஆகிடுவான், நம்மளை ஃபோட்டோ எடுக்கான்னு தெரிஞ்சால். உங்களுக்கு எப்போ எடுக்கிறீங்கன்னு தெரியாது, அதெல்லாம் சில தெய்வமாக கொடுத்த வரங்கள். அது நான்
இப்போ இப்போ யாரும் சொன்ன இப்போ சொன்னார் சின்ன குழந்தைய எடுத்து அவங்க அவங்க பெரிய அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அவங்களோட பையனுக்கும் திருமணத்துக்கு நான் ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போது அதனால் ரொம்ப ராசியானவர். இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் குடியை மட்டும் நிறைய பேர் பேசுகிறது வந்தவங்கெல்லாம் வைரமுத்து சாருடைய பேச்சை கேட்க வந்திருக்காங்க. ஆனால் அதிக டைம் நான் எடுத்துக்கல. இவர் வருடத்துக்கு குறைந்த 400 நிமிஷம் ஒதுப்பதிவு செய்கிறார். 40,000 புகைப்படங்கள் எடுக்கின்றார். பல திருமண நிகழ்ச்சிகள் சமூக நிகழ்ச்சிகள் புகைப்படம் எடுத்த வகையில் சென்னையில் பலருக்கு அறிமுகமான இவர் திறமைதான் செல்வாக்கு பெற உதவி இருக்கிறது. எந்த கட்டத்தில் எந்த கோணத்தில் எடுக்க வேண்டும் அவருக்கு பாத்திரம் மாத்திரத்தில் பிடிபடுகிறது. அதே மாதிரி எப்போது இவர் புகைப்படங்கள் எடுத்தபோது அவற்றை எப்போது எடுத்தார் என்பதே தெரியாது. எல்லா படங்களும் தத்ரூபமாக வந்திருக்கும். இவரது பணியை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது கொடுத்திருக்கிறது. அதுபோல் வேறு பல அமைப்புகளும் விருதுகள் வாங்கிக் கொண்டன, குறிப்பாக புகைப்படத்துறை. இவருக்கு திரையுலகம், தொழில்துறை மற்றும் ஊடகத்துறையில் நிறைய நண்பர்கள் உண்டு. இவருக்கு தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்வதை விட இவரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்வதே பொருத்தம். அப்போதைய முதல் இது ஏற்கனவே சொன்னதுதான். அப்போதைய முதல் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 77வது பிறந்தநாள் என்று கலைஞர் 77 என்ற தலைப்பில் ஆல்பமாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அது ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம். கலைஞர் தொடர்பான பல புகைப்படங்கள் இவர் எடுத்தவையே. சேலத்தில் நடந்த திமுக மாநாட்டில் யோகா அவர்கள் அமைத்த புகைப்பட கண்காட்சியை கலைஞர் அவர்களே அவரது திருக்கரங்களால் திறந்து வைத்தார். அந்த கண்காட்சியை ஆயிரக்கணக்கானவர்கள் கண்டு கழித்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. கலைஞர் தவிர வேறு பல அரசியல்வாதிகளுக்கும் நன்கு அறிமுகமாவார். ஆனாலும் இவருக்கு அரசியல் ஈடுபாடு எதுவும் இல்லை என்றே சொல்லலாம். காரணம், தன் முழு கவனத்தையும் இவர் கலை இலக்கிய துறையிலே செலுத்தி வருகின்றார். அதனால்தான் சமுத்திரா என்ற இசைத்துறை பத்திரிகை இவரை பற்றி அட்டைப்பட கட்டுரை வெளியிட்டது. அதேபோல் இலக்கிய பீடம் என்ற இலக்கிய இதழும் அட்டைப்படத்தில் இவரது புகைப்பற்றும் நிறைய கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறது. செல்லும் இடங்களிலெல்லாம் சிறப்பு பெறும் இவர் அதன் மூலமே பிரபலமாகி வந்திருக்கின்றார். இவர் பல்லாண்டு வாழ வேண்டும், மேலும் மேலும் புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்புமிக்க நண்பர்களே, அருமை பெரியவர்களே, என்னை மாதிரி நண்பர்களுக்கும் முன்னாடி நின்று படம் எடுக்கத்தான் தெரியும், அதிகம் பேச தெரியாது. இருந்தாலும் வாழும் வள்ளல், பற்று போன்ற உள்ளத்துக்காரர் நல்லி ஐயா அவர்களுடைய தலைமையின் கீழ் சூரிய புத்திரி அம்மா சிவசங்கரி அவர்கள் இருக்க வைரமுத்து ஐயா அவர்களை நெய்வேலியினுடைய என்ன சொல்கிறது பழுப்பு நிலக்கரி என்று சொன்னது போல், ஏனென்றால் அது அவர் நிறத்தை என்று நினைத்து கொண்டார். ஒரு நிலக்கரி அழுத்த அழுத்தத்தான் வைரமாக மாறுகிறது. அவருக்கு இருந்த அழுத்தத்தில் அவர் வைரமாகவும், வைகை அணையின் கீழ் அவர் ஊர் சென்றதனால் அங்கிருந்து முத்தாகவும் வந்ததனால்தான் அவர் வைர முத்தாகவே இங்கு இருந்திருக்கிறார். நான் பாகுபலி படத்தை மிக பிரம்மாண்டமாக பார்த்தேன். நான் ஒரு ஒளிப்பட கலைஞன் என்பதனால் அதில் வரும் காட்சிகள் என்னை பிரம்மாண்டப்படுத்தவில்லை. ஐயா நாசர் அவர்களின் நடிப்பும் சத்யராஜ் ஐயா அவர்களுடைய மிதமிஞ்சிய நடிப்பும் என்னை மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சிப்படுத்துதலுக்கு உள்ளாக்கியது. இதற்கெல்லாம் மேலாக அண்ணன் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி 75 வயதிலும் சொல்லக்கூடாது, கண்ணுபட்டு போகும், எங்களுக்கெல்லாம் முந்தி இருந்து நல்லா பழகெடுத்துட்டு இருக்காருன்னு ஒரு பொறாம உண்டு எங்களுக்கு. இத்தனை பேர் பாராட்டும் அளவுக்கு ஒரு நல்ல புகைப்படக்காரராக இருக்கும் எங்களது மூத்த சகோதரர் அண்ணன் யோகா அவர்களுக்கு பாராட்டு விழா,
புத்தக வெளியிட்டு விழா. இதில் எனக்கு வாழ்த்த ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு மிக நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். உலகில் உள்ள பல புத்தகங்களை பற்றி யோசித்தால் 2000 வருடங்களாக இருக்கும் திருக்குறளை தெரியும். 2100 வருடங்களாக இருக்கும் பைபிளை தெரியும். கதைகளோ கவிதைகளோ மற்ற புஸ்தகங்களோ நீண்ட நாட்களாக ஒரு 100 வருடம் 200 வருடம் கடந்து நின்று உயிர் வாழ்வது மிக கடினமான காரியம். ஆனால் இந்த பயண இலக்கியங்களே 100 வருடம் அல்ல, 400 வருடம், 500 வருடம், 700 வருடம் கடந்தும் கூட இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வணிகத்திற்காக உலகை சுற்றி வந்த மார்க்கோ போலோவினுடைய பயண கட்டுரைகளும் அபு அல்மின் என்ற ஒரு மிக உலகின் மிகச்சிறந்த 14 நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பயண கட்டுரையாளர் கிட்டத்தட்ட 11,000 நாட்கள், 44 நாடுகள் என்றனால் அன்று நாடுகளுடைய எண்ணிக்கை குறைவு பயணம் செய்து 14 நூற்றாண்டில் எழுதிய புத்தகம் இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றது. இந்தியாவில் முதல் பயணக்கட்டுரை எழுதிய கங்கா தேவி மதுரா விஜயம் புத்தகம் இன்றும் பதிப்பில் இருக்கிறது. படகுலு நாயுடு அவர்கள் எழுதிய ஆரிய சரித்திரம், அதன் பின்னர் வந்த தென்னிந்திய வரலாறு முதலிய புத்தகங்கள், பயணக்கட்டுரைகள் முதலியவை இன்றும் படிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வரிசையில் தமிழை பொறுத்தவரை ஏகே செட்டியாரிலிருந்து, சோமலையிலிருந்து மணியன் ஐயா அவர்கள், கல்கி ஐயா அவர்கள் முதலியவர்கள் பயணக்கட்டுரையினுடைய முந்து வழிகாட்டுதலர்களாக இருக்கிறார்கள். இதில் ஏகே செட்டியாருக்கு பின்னர் வந்த சோமலை அவர்கள் மிகச்சிறந்த பயணக்கட்டுரையாளராக காணப்படுகிறார். அந்த சோமலையை அறிமுகப்படுத்தியவர் விக்ரமன் ஐயா அவர்கள், அமுதசுரபியின் பத்திரிகையினுடைய ஆசிரியர் விக்ரமன் ஐயா அவர்கள். அதே விக்ரமன் ஐயா அவர்கள் கையால் ஐயப்பன் கோயில் சென்று வந்த ஒரு பயணக்கட்டுரையை முதல் முதலாக அதே அமுதசுரபியில் அண்ணன் யோகா அவர்கள் எழுத முதல் பயணக்கட்டுரை ஆரம்பமாகியது. இதைத் தொடர்ந்து பயணக்கட்டுரைகளாக கிட்டத்தட்ட 9 புத்தகங்களை இதுவரை எழுதியுள்ளார். இன்று 2 புத்தகங்கள், ஒன்று உள்நாடு மற்றொன்று வெளிநாடு. ஒவ்வொரு பயணக்கட்டுரைக்கும் ஒரு தேவை, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியதாக இருக்கலாம். ஒன்று பயண அரசியலாக இருக்கலாம், இல்லை வணிகத்தை பற்றியதாக இருக்கலாம், இல்லை கல்வியை பற்றியதாக இருக்கலாம், கலை பண்பாடு பற்றியதாக இருக்கலாம், கலாச்சாரத்தை பற்றியதாக இருக்கலாம், இல்லை பொழுதுபோக்காக இருக்கலாம். ஆனால் இந்த அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு பயணக்கட்டுரை வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக யோகா அண்ணன் அவர்களுடைய புத்தகத்தில் மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பயணத்திலும் அந்த நாட்டினுடைய வரலாறு, இவர் அனுபவித்ததை மனதாலும், இவர் பார்த்ததை இவரது கேமரா மூலமாகவும் நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பயணக்கட்டுரையாளராக இருந்திருக்கிறார். கல்கி அவர்கள் இலங்கை செல்லும் பொழுது
அன்று புகைப்படம் என்பது அண்ணன் நாசர் அவர்கள் சொல்லியதை போல் மிக ஒரு அரிதான காரியமாக இருந்ததால் ஓவியர் மணியம் அவர்களை கூட அழைத்து சென்றார். இலங்கையில் அவர் காணும் காட்சியை மணியம் அவர்களை வைத்து வரைந்து அதை புஸ்தக கல்கியில் வெளியிட்டு வந்தார். ஆனால் அந்த பிரச்சனை யோகா அண்ணனுடைய கட்டுரைகளுக்கு கிடையாது. இவர் எதை பார்க்கிறாரோ, எதை உணர்கிறாரோ, எதை பார்க்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அது அப்படியே படங்களாக கதை சொல்லும் விதத்தில் மிக அற்புதமாக அமைந்திருக்கும். இது மற்ற பயண கட்டுரையாளர்களுக்கு வராத ஒரு விஷயம். ஒரு பார்வையாளன் எதை பார்க்க வேண்டும் என்பதை தான் உணர்ந்து அதை படத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த கட்டுரைக்கு மேலும் மிக நல்ல ஒரு பலம் கிடைக்கின்றது. அதை இந்த இரு புத்தகங்களிலும் முழுமையாக நாம் பார்க்க முடிகின்றது. நான் ஏன் அந்த புத்தகங்களை பற்றி விமர்சிக்கவில்லை என்றால், இங்கு வந்து அனைவருமே நன்றாக விமர்சித்து விட்டார்கள். நானும் அந்த ரெண்டு புத்தகங்களையும் வெளிவருக்கு முன்னாடியே படித்து அணிந்துரையும் எழுதி கொடுத்து விட்டேன். ஒரு புகைப்பட கலைஞனுக்கு மரியாதை என்பது அவர்களது செயல்பாடுகளால். அண்ணன் நாசர் சொல்லியது போல், ஐயா வைரமுத்து சொல்லியது போல், எல்லா மனிதர்களுடைய மற்றொரு பக்கம் அவருக்கு தெரியும். ஆனால் என்றுமே யாரிடமும் யாரை பற்றியும் குறை சொன்னதாக கனவில் கூட நாம் நினைக்க முடியாது. அவ்வளவு பண்பான ஒரு மனிதர். அவரால் நிச்சயமாக யாருக்கும் எந்த தொல்லையும் எந்த காலத்திலும் இருக்காது. அவரால் பயன்பட்டவர்கள் பலர். அண்ணன் நாசருக்கு எப்படி அன்று உதவினாரோ, இன்று எங்களது பத்திரிகை, ஒரு பத்திரிகை என்றால் ஒரு தலைநகரத்திலிருந்து வர வேண்டும், அதற்கு ஒரு பெரிய அலுவலகம் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம் உண்டு. ஆனால் எங்கள் அலுவலகம் இருப்பது நாகர்கோயிலில், நான் இருப்பது மதுரையில், எங்களுடைய டேபிளே எங்களது அலுவலகம். 16 வருடங்களாக ஒரு மாதம் கூட எங்கள் பத்திரிகை நின்றதில்லை. மிகச் சரியாக வருவதற்கு முக்கியமான காரணம் அண்ணன் யோகா அவர்கள். ஒரு தடவை பேசிவிட்டால் 10 புத்தகத்திற்கு நாம் என்ன செய்தியை கொண்டு போக வேண்டும், ஒளிப்பட கலைஞர்களுக்கு தொழில்நுட்பம் மட்டும் 10வது, ஒரு பண்பாடான நிலையை அடைவதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அதை கட்டுரை வடிவங்களாக ஆக்கி அதற்கு எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தவர் அண்ணன் யோகா அவர்கள். அதனால் எங்கள் உழைப்பினால் இந்த பத்திரிகை இவ்வளவு நீண்ட காலமாக ஒரு மாதம் கூட நிற்காமல் வருவது என்பது யோகா அண்ணன் கையிலும் இருக்கின்றது. எங்களை வழிநடத்துகின்ற, எங்களுக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களுக்கு தோள் கொடுக்கின்ற, அனைத்து நண்பர்களுக்கும் உதவக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய யோகா அண்ணன் 100 காலம் வாழ வேண்டும். இது போன்ற நல்ல புத்தகங்களை தொடர்ந்து எழுத வேண்டும். நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி நம்மளை மகிழ்விக்க வேண்டும் என்று வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. We'll be right back.